வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும். எப்படி ஒரே ஒரு போட்டோல மொத்த மீடியாவையும் அப்படியே திரும்பி பார்க்க வச்சீங்க? போட்டோ நார்மலா தான் எடுத்தோம், பெரிய திரும்பி எல்லாம் நீங்க தான் பாத்தீங்க. நான் போட்டோ ஏதோ ரெண்டு கமெண்ட் போடுவீங்கன்னு நினைச்சா கண்ட்ரி கண்ட்ரியா கன்வெர்ட் ஆகி அது பாட்டு எக்கச்சக்கமா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. பட் எனிவேஸ், இட்ஸ் காட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பெரிய பூம் ஆகும் இது அப்படினு சொல்லிட்டு. நெவர் எக்ஸ்பெக்டட். ஓ, இவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது. பண்ணாரு, அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. நான் ரொம்ப இவர் ஒரு நாலு மெசேஜ் அஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நைட்டில் தான் அது ஒரு குட் நைட் ஏதோ சொல்லி அதுக்கப்புறமா நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் பேசினார் என்னை பற்றி, என்ன என்ன பண்ணுறீங்க, ஜென்ரலி என்ன, வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் பேச ஆரம்பித்தார். ஸோ அப்போ தான் அந்த அந்த ஒரு நைட்டில் ஆரம்பித்தது தான் இது. அதுக்கப்புறம் சேட் பண்ணுவாங்க, அப்பப்போ சேட் பண்ணுவாங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான். ஸோ இவர் ப்ரொப்போஸ் பண்ண, ஐ மீன் இவர் எனக்கு வில் யூ பி மிஸ்ஸஸ் ரவீந்தர் சந்திரசேகர்னும் போது எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக தான் எனக்கு பிடிக்கும் அவர் அந்த அந்த சேட்டிங்லேருந்து. ஆ, அங்கே தான் அந்த சேட்டிங் வந்து பிடிக்குது இல்லையா? பட் உங்கள் ஜென்ரலாக ஒரு ஹாய் பை அந்த ஃப்ரெண்ட்லினஸ்க்கும் ஒரு இன்டர்னலாக உங்களை பற்றி கேட்குறாரு இல்லையா, அந்த கேரிங் வந்து எப்போ ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அதான் என்னோட ஃபேமிலி பற்றி, என்னோட சன் பற்றி இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து கேட்கும் போது அந்த டைமில் தான் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி பற்றிலாம் கேட்குறாரு அப்படின்னும் போது அந்த டைமில் ஒரு கனெக்ட் வந்தது அவரோட. ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆனால் கேட்டாலும் நமக்கு பதில் சொல்லணும்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தோணி இருக்காது. சோ இவருக்கு பதில் கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுது? நான் ஃப்ளட் பண்ணல. இல்ல, முதல் கேள்விக்கு பின் கேள்விக்கு ஏதோ கனெக்ஷன் இல்ல. ஆக்சுவலி கேள்வி உங்களுக்கு தான், நீங்க ஃப்ளட் பண்ணீங்கன்னு நான் சொல்லல, நிறைய பேர் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொன்னா. நான் இக்னோர் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். நான் யாருக்குமே, எனக்கு நான் நாட் a மெசேஜ் சாட் பர்சன்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப வெரி ரேர் தான் நான் பேசுறது அதெல்லாம். இவர் கேட்க ஆரம்பிச்சதே ஒரு ஃபேமிலியா தான் அப்படி பேசினாரு. இந்த மாதிரி எங்க அம்மாக்கு பிடிக்கும், நான் வந்து இப்போ வீட்டில் பேச சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் தான் கம்மிட் ஆகிறீங்க, அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் படம் பண்ணுறது போது எப்படி ஃபீல் பண்ணாங்க, உங்கள் சன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேள்விகள் தான். ஒரு ஃப்ளர்ட்டிங் மெசேஜாகவே இருக்காது இவரோட. நீ ரொம்ப அழகு, அதெல்லாம் பண்ணதில்ல. அவர் உங்களோட பாஸ்ட் கேட்கும் போது நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணீங்களா? ரொம்ப என்னோட எல்லா ஆக்சுவலி இவர்கிட்ட வந்து நான் யாருமே யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் என்னோட பாஸ்ட் லைஃப்லாம். பட் இவர் கேட்காமே நான் என்னமோ இவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் நான் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு நானே சொன்னேன் இவர்கிட்ட. இவர் கூட கேட்கல, நானே அவர்கிட்ட ஷேர் பண்ண. நான் அப்படியே சொன்னேன், நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அப்படி தான் இவர்கிட்ட எல்லா விஷயங்களும் நான் சொன்னது. இவர் என்கிட்ட என்ன நடந்தது இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே கிடையாது, ஒரு வாட்டி கூட கேட்டது கிடையாது. அவங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும் இல்லை, அந்த ஒரு ஒரு பெண்ணோட ரகசியங்கள் அப்படிங்கிறது அவங்க ஓப்பன் அப் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அவங்க ஷேர் பண்ணது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் என்னை புரிஞ்சவங்களுக்கு என் நேச்சர் புரியும். எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் முதல் திருமணத்தில் உங்களுக்கு எல்லா எதிர்பார்ப்பையும் வச்சுக்கோங்க. பொண்ணு அப்படி இருக்கணும், பொண்ணு நம்மளை இப்படி பார்த்துக்கணும், பொண்ணு நம்ம அதை பண்ண போகிறோம் இப்படி இப்படின்னு இருக்கணும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த தவறுதல் ஆயிடுச்சோ அப்புறம் அதுக்கான உண்மையாக அந்த பொண்ணை நம்ம இழந்துட்டோன்ற எண்ணம் வர்ற இருக்கிற எனக்கு, நான் மற்றவங்களுக்கு என்னால் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு பொதுவான கருத்தும் இது தான், என்னுடைய கருத்தும் இது தான். பொதுவாக இது யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு உங்கள் வாழ்க்கையில் அது முதல் தருணமோ ரெண்டாவது தருணமோ, கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பாஸ் லைஃப் இருக்குன்னா அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, உங்கள் தாயை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, தவறாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு சமானம். நீங்கள் கேட்காமல் இருந்தாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு அசைவுகளும் அந்த பொண்ணுக்கு நாம் சொன்னதுனால தான் இது நடக்குதோன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு. நாம் அதை ஒன்று சொன்னோம்ல, அவர் அதை மனசில் வச்சுட்டு தான் இதை பண்ணுறார் போல் இருக்கு, இல்லை அவருக்குள்ளே இந்த மனசுக்குள்ளே இது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அப்படி உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தால் நீங்கள் கேட்காம வாழ்ந்து பாருங்கள், அந்த பொண்ணு உயிரே கொடுக்கும். நம்ம அது இதுக்கு தேவையில்லாம, அதில் ஏதாவது ஒன்று மாற்ற முடியுமா? இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் கேட்காதது உங்களுடைய குணம், ஓகேவா? பட் அவங்க நீங்கள் கேட்காமலே நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு. நான் வந்து வில் யூ பி மை மிஸ்ஸஸ் ரவீந்தரன், இல்லை என் கண்டென்ட் ஃபுல்லாக சொன்னா தான் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே வில் யூ பி மை மிஸ்ஸஸ் ரவீந்தரன் அதே கேள்வி தான் திருப்பி கேட்டேன். இன்னொரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, அவரோட பாஸ்ட்டை பற்றி ஒரு விஷயம் கூட, அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாக அவர் சொன்னதே கிடையாது. ஓ, முதல் மனைவியை பத்தி தவறா ஒரு வார்த்தை சொல்லல. ஜென்ரலி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சோ ஏதா இல்ல, என் மேல தான் தப்பு, நான் தான் அப்படி பண்ணிட்டேன், நான் வந்து கரெக்ட்டா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இப்படி இப்படி தான் பேசுவாரே தவிர ஒரு சின்ன விஷயம் கூட அவங்கள பத்தி தப்பா இது வரைக்குமே என்கிட்ட சொன்னது கிடையாது. சோ அந்த விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. யார் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு.
ஏன்னா அவங்க மேலே தப்பே இல்லைன்னா கூட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற அந்த ஒரு உலகத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து அவங்கள பற்றி பேசாத போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அவங்கள பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க, அவ்வளோ அவ்வளோ அழகு, அவ்வளோ இது பண்ணுவாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, எனக்காக இவ்வளோ பண்ணுவாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க, நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டேன், இவர் மேலே தான் அந்த ஒரு தப்பை எடுத்துகிட்டு பேசிகிட்டே இருப்பார் எப்போவுமே. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் இவர்கிட்ட.